ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி மெசேஜை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட். உங்கள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு அது உடனே டெலிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் தான் காட்டும். இந்த மாதிரி டெலிட் ஆன மெசேஜை நம்ம எப்படி ரீட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்மகிட்ட ரெண்டு மொபைல் இருக்குது. ஒரு மொபைல்லேருந்து இன்னொரு மொபைலுக்கு நம்ம வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி டெலீட் பண்ணலாம், எப்படி வியூ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மெசேஜ் ஒன்று அனுப்பலாம். ஹாய் அப்படின்னு போட்டு அனுப்புகிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் உடனே இங்கே டெலிவர் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரெண்டு பக்கமுமே நம்ம அனுப்பிச்ச மெசேஜ் வந்து இருக்குது. இப்போ ஹாய் அப்படின்னு இருக்குது. இப்போது நம்ம மொபைலில் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி டெலீட் கொடுத்து டெலீட் ஃபார் எவ்ரின் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மெசேஜ் எல்லா பக்கமும் டெலீட் ஆயிரும். நம்ம மொபைல்லையும் சரி, அவங்களோட மொபைல்லையும் சரி டெலீட் ஆயிரும். இந்த மெசேஜை நம்ம பார்க்குறக்கு முன்னாடி அவங்க டெலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வராது. இதுக்கு நம்ம ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று பண்ண போகிறோம். அது என்னென்னா, ஒரு சின்ன ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்க போகிறோம். அந்த ஆப்போட பேர் நோட்டீஸ் சேவ். உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் NOTISAVE அப்படி டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஐக்கன் காட்டும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அங்கிருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். இது ஓப்பன் ஆனதையும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அலோவா கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்கள் மொபைலில் நோட்டீஸ் சேவ் இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணணும். இதை அலோவ் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம நோட்டீஸ் சேவ் எல்லா மெசேஜையும் சேவ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுன்னு இருக்கும். இதில் இப்போ நமக்கு எந்த மெசேஜும் வரல, அதனால இது பிளாங்காக காட்டுது. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் தீருங்க. அப்போ தான் எங்களோட லேட்டஸ்ட் வீடியோ சீக்கிரம் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம மறுபடியும் நம்ம மொபைலிருந்து ஒரு சாம்பிள் மெசேஜ் அனுப்பிச்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஹெல்ப் இன் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்ததையும் நம்ம ஃப்ரெண்டோட மொபைலில் மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமுமே ஹெல்ப் இன் தமிழ் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நான் நம்ம மொபைலில் இந்த மெசேஜை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிடுறேன். இப்போது ரெண்டு பக்கமுமே மெசேஜ் டெலீட் ஆயிடுச்சு. இப்போ இங்கே என்ன மெசேஜ் வந்திருக்குது, என்ன டெலீட் ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த நோட்டீஸ் சேவ் அப்படிங்கிற ஆப்பில் நம்ம போய் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன மெசேஜ் வந்திருக்குது, அது எப்போ டெலீட் ஆகிருக்குது, இது எல்லா டீட்டெயில்ஸும் இதை காமிச்சிடும். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். இது சென்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்கே வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜ் நான் டெலீட் பண்ண போகிறேன். டெலிட் பண்ணதே திஸ் மெசேஜ் வாஸ் டெலிட்டட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அங்கே வரும். ஆனால் நான் அனுப்பிச்சு இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச அந்த ஹாய் அப்படிங்கிற மெசேஜும் கீழே இருந்துகிட்டே இருக்கும். அது டெலீட் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி யார் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாலும் அதை அவங்க உடனே டெலீட் பண்ணிட்டாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லைங்க.
நோட்டீஸ் சேவ் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு மெசேஜ் டெஸ்ட் மெசேஜ் உங்களுக்கு அனுப்பிச்சு காமிக்கிறேன். மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு, டெஸ்ட் மெசேஜ்னு வந்துருச்சிங்க. இப்போ இந்த மெசேஜை மறுபடியும் டெலீட் பண்ணி காட்டுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணுங்க, டெலீட் ஆப்ஷனில் போய் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேருந்து டெலீட் ஆயிடுச்சு, ஆனால் நம்ம நோட்டீஸ் சேவில் இந்த மெசேஜ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் மெசேஜஸில் இருக்கிற டெலீட்டான எல்லா மெசேஜஸும் இந்த நோட்டீஸ் சேவ் ஆப்பில் ரொம்பவே பத்திரமா இருக்கும். இதை நம்ம எங்கே எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் அந்த டெலீட்டட் மெசேஜ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. திஸ் மெசேஜ் வாஸ் டெலீட்டடுங்கிற மெசேஜ் மட்டும்தான் இருக்கும். இந்த நோட்டீஸ் சேவ் ஆப் வாட்ஸ்அப் மெசேஜஸ் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெசேஜ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் சீக்கிரமாக உங்களை நான் சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.